ஓகேவா ஓகே இப்போ எதாவதுலாம் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லுங்கள் ம் வெரி குட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நட்ஸ் எக்ஸ் ஃபிஷ் எல்லாமே என்னது சத்தான உணவு வகைகள் ஓகேவா ஜங்க் ஃபுட் நொறுக்கு தீனா எதாவதுலாம் சொல்லுவீங்க பீஸா ம் பிஸ்கட்ஸ் சாக்லேட் ம் முறுக்கு குர்குரே ஓ இதெல்லாம் என்னது ஜங்க் ஃபுட் ஓகேவா புரியுதா ஓகே இப்போ பாருங்க ஒரு டயலாக் கொடுத்துருக்காங்களா என்னன்னு பார்ப்போமா ஓகே நிலா ஷெல் ஐ ஈட் திஸ் பீஸா ஃபார் கம் லெட் மீ டேக் யூ டு த ஹெல்த்தி அண்ட் ஜங்க் ஃபுட் ரேஸ் ஆஃப்டர் சீயிங் த ரேஸ் யூ கேன் டிசைட் இஃப் யூ வாண்ட் டு ஈட் இட் ஆர் நாட் நிலா ரேஸ் கிரேண்ட்ஃபார் ஹெல்த்தி ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட் ஹேட் ஏ கியூரல் அண்ட் ஹூ கேவ் பெட்டர் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் தே பிளான் டு ஹேவ் ஏ ரன்னிங் ரேஸ் டு டிசைட் ஆன் இட் அது நிலா நான் கேட்குறா தாத்தா கிட்டே தாத்தா நான் இந்த பீஸாவை சாப்பிடலாமா அப்படின்னு நிலா கேட்குறேன் அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாங்க வேண்டாம் நிலா நான் உன்னை சத்தான உணவு மற்றும் நொறுக்கு தீனிகளுக்கு இடையே நடைபெறும் ஓட்டப்பந்தயத்திற்கு பந்தயத்திற்கு அழைத்து செல்கிறேன் பந்தயத்தை பார்த்த பிறகு இதை சாப்பிடலாமா வேண்டாமா என நீயே முடிவு செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி தாத்தா நிலா கிட்ட சொல்றாங்க அதுக்கு நிலா ஓட்டப்பந்தயமா தாத்தா ஓ போகலாமே அப்படின்னு நிலா சொல்றா தாத்தா உடலுக்கு நலத்தையும் சத்தையும் அளிப்பது யார் என சத்தான உணவுக்கும் நொறுக்கு தீனிக்கும் இடையே சண்டை ஏற்பட்டதாம் இதற்காக தங்களுக்கிடையே ஓட்டப்பந்தயம் வைத்து தீர்வு காண முடிவெடுத்துள்ளனர் புரியுதா இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்துக்கோங்க ரேஸ் வெடிவின் ஹெல்த்தி ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட் அதாவது சத்தான உணவுக்கும் நொறுக்கு தீனிக்கும் இடையேயான ஓட்டப்பந்தயம் ஓகேவா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள் த ரேஸ் ஸ்டார்ட்ஸ் போட்டி தொடங்கியது போத் டீம்ஸ் ரன் ஃபாஸ்ட் இரண்டு அணிகளும் வேகமாக ஓடின இரண்டு அணிகளும்னா யார் ஹெல்த்தி ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட் ஓகேவா ரெண்டு பேரும் என்னது ரேஸுக்கு ரெடியாகிட்டாங்க இப்போ ரெண்டு டீம்மே என்ன பண்ணுறாங்க ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க தேர்டு பாருங்கள் தி ஜங்க் ஃபுட் டீம் கட்ஸ் டயர்டு அண்டு ஸ்லோஸ் டவுன் அது நொறுக்கு தீனிக்குள்ளே என்னாச்சு களப்படைஞ்சு போய் பின்தங்கிட்டாங்க ஓகேவா ரொம்ப டயர்டாகிட்டாங்க டயர்டாகி பின்னாடி ஏன்னா ஸ்லோவாக இருக்காங்க நெக்ஸ்ட்டு த ஹெல்த்தி ஃபுட் டீம் மீன்ஸ் த கப் சத்தான உணவுக்குள்ள என்ன பண்ணிச்சு வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது புரியுதா இந்த ரேஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா அதாவது ஹெல்த்தி ஃபுட்டும் ஜங்க் ஃபுட்டும் ரேஸுக்கு ரெடியாக இருந்தாங்க ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடியாக இருந்தாங்க அதில் ரெண்டு என்ன பண்ணுறாங்க ரன் ஃபாஸ்ட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஜங்க் ஃபுட்டு டீம் மட்டும் ரொம்ப டயர்டாகி பின்தங்கிட்டாங்க லாஸ்டில் யார் அடைஞ்சது ஹெல்த்தி ஃபுட் டீம் ஓகேவா இப்போ நம்ம சத்தான உணவு வகைகளை தான் என்ன பண்ணணும் சாப்பிடணும் ஓகேவா ஓகே அடுத்தது கிரேண்ட் ஃபார் நிலா ஃபுட் ஐட்டம்ஸ் டேஸ்ட் நைஸ் பட் டு நாட் அஸ் ஹெல்த்தி தே மேக் ஆஸ் Put on belt and horse home to our body. They are called junk food. Some food items help us grow and keep us fit and strong. They are called healthy food. So eat healthy. Stay energetic. அது தாத்தா என்ன சொல்கிறாங்க? நிலாம் சில உணவப் பொருக்கல் சுவையா இருந்தாலும் உடல் நிலத்திருக்கு ஏற்றதல்ல. இவை நம் உடல் எடையை கூட்டி தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க இவற்றை நம்ம என்னென்னு சொல்கிறோம் நொறுக்கு தீனி அதாவது நொறுக்கு தீனா என்ன ஜங்க் ஃபுட் சில உணவு வகைகள் உடலினுடைய வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் உதவுகின்றன இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஹெல்த்தி ஃபுட் சத்தான உணவு அப்படின்னு சொல்கிறோம் எனவே சத்தான உணவை உண்பும் நலமோடு வாழ்வோம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க புரியுதா நெக்ஸ்டு நிலா கிரேண்ட்ஃபார்ம் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹண்ட்ஸ் ஃபோர்த் ஐ வில் ஈட் ஹெல்த்தி ஃபுட் நிலா என்ன சொல்கிறா இனிவரும் காலங்களில் சத்தான உணவையே உண்ண வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன் தாத்தா அப்படின்னு நிலா சொல்கிறான் ஓகேவா ஓகே கீழே பாருங்கள் டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா ஈட்டிங் கேரட்ஸ் இம்ப்ரூவ்ஸ் அவர் ஐசைட் அண்ட் ப்ரிவான்ஸ் நைட் blindness. அதாவது கேரட்டை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய பார்வைத்திறன் அதிகரிப்பதுடன் மாலை நோய் வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் புரியுதா கேரட்டில் என்னது நமக்கு கண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நெக்ஸ்ட்டு பேஜ் எடுத்துக்கோங்க ஃபிஃப்டி சிக்ஸ் ரைட் ஃபர்ஸ்ட் ஃபார் த ஃபுட்ஸ் that தட் யூ கேன் regularly ரெகுலர்லி one for ஃபார் தோஸ் யூ கேன் once ஒன்ஸ் இன் while அண்ட் தேர்ட் ஃபார் தோஸ் யூ சுட் avoid அதிரசம் நட்ஸ் பிஸ்கட்ஸ் பனானா மைதா நூடுல்ஸ் எக்ஸ் முறுக்கு சாக்லேட் இவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா கொடுக்கப்பட்டிருக்கிறதுல என்னென்ன கேட்டிருக்காங்க அடிக்கடி உண்ணும் உணவு வகைகளுக்கு அது நம்பர் ஒன் ஓகேவா அதை எழுதணும் அடுத்தது எப்பொழுதாவது உண்ணும் உணவு வகைகளுக்கு டூ அப்படின்னு அதில் எழுதணும் தவிர்க்க வேண்டிய உணவு வகைகளுக்கு த்ரீ அப்படின்னு நம்பரை நீங்கள் அதில் நோட் பண்ணியிருக்கணும் புரியுதான் இதுதான் ஃபஸ்ட்டு ஒர்க் நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஹிடன் ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த பிக்சர் கலர் அண்ட் கவுண்ட் தம் அதாவது படத்தில் மறைந்துள்ள உணவுப் பொருட்களை கண்டறிஞ்சு வண்ணமிட்டு எண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க ஹெல்த்தி ஃபுட் ஐட்டம்ஸும் ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸும் கொடுத்துருக்காங்களா அதாவது இந்த பிக்சரில் நீங்கள் கலர் பண்ணி எது ஹெல்த்தி ஃபுட் ஜங்க் ஃபுட் அப்படின்னு நீங்கள் நம்பர் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டிருக்கணும் புரியுதா நெக்ஸ்ட்டு பேஜ் ஃபிஃப்டி செவன் கலர் த பிக்சர்ஸ் விச் பிலாங் டு த given குரூப் அது என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க மில்க் குரூப் விஜிடபிள் குரூப் ஃப்ரூட் குரூப் மீட் குரூப் அதாவது பால் பொருட்கள்லாம் எதை எது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்கணும் கலர் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட்டு விஜிடபிள் காய்கறிகள் எதது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதையும் கலர் பண்ணி காமிச்சிருக்கணும் அது மாதிரி அண்ட் மீட் ஓகேவா நெக்ஸ்ட்டு ரைட் பி ஃபார் த ஃபுட் ஃப்ரம் பிளான்ஸ் அண்ட் ஏ ஃபார் த ஃபுட் ஃப்ரம் அனிமல்ஸ் ஓகேவா நிறையா பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா அதில் எதெல்லாம் பிளான்ஸ் அப்படின்னா அதை நீங்கள் பீனு மென்ஷன் பண்ணியிருக்கணும் அனிமல்ஸ் எதது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதாவது தாவரத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருளையும் விலங்குலேருந்து கிடைக்கும் என்ன அது உணவுப் பொருட்களை என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட்டு ஒன் சர்க்குள் எவ்ரி ஃபோர்த் லெட்டர் அண்ட் ஃபைன் மீ அது நிறையா லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா அதில் நான்காவது எழுத்தை வட்டமிட்டு அந்த எழுத்துக்களை எடுத்து எழுதி நீங்கள் இதில் என்ன பண்ணியிருக்கணும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கணும் ஓகேவா அது கொடுத்துருக்குற லெட்டர்ஸில் நல்லா கவனிங்க நிறையா லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஃபோர்த் லெட்டர் ஓகேவா ஒவ்வொன்றிலையும் ஃபோர்த் லெட்டரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த பாக்ஸில் நீங்கள் நோட் பண்ணியிருந்துருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட் சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் ஃபில்இன் த பிளாங்க்ஸ் ஓகேவா அது ஃபர்ஸ்ட் ஒன் பிக்கர் ரைஸ் ஃப்ரம் டேஸ் பிகர் மில்க் ஃப்ரம் த டேஸ் பிக்கர் எக்ஸ் ஃப்ரம் த டேஸ் பிகர் ஹனி ஃப்ரம் த டேஸ் ஓகேவா ஒவ்வொன்றையும் நீங்கள் சூஸ் பண்ணணும் அதில் லாஸ்ட் ஒன் டிக் த ஃபுட் ஐட்டம்ஸ் தட் கீப் கீப்பர்ஸ் ஹெல்த்தி ஓகேவா அதாவது நம்ம நலமாக வைக்க உதவும் உணவுகளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் டிக் பண்ணி காமிச்சிருக்கணும் புரியுதாப்பா ஓகே இதோட உங்களுக்கு இந்த டாபிக் ஓவர் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்